வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணா. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் போயிருக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு அழகான ஒரு இயற்கை சார்ந்த ஒரு வழிபாட்டு தலத்தை வந்து நாங்கள் பார்த்தோம். எப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் இயற்கையை எப்படி ஒரு வழிபட்டு ஒரு கடவுளை வந்து வடிவமைச்சு அந்த கடவுளை எப்படி வழிபட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு நதிக்கரை ஓரமாக ஒரு அத்தி மரம் ப்ளஸ் ஒரு ஆலமரத்தில் ஒரு சிவன் சிலை செஞ்சு வச்சுருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த இயற்கை வழிபாடுங்கிறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ஒரு வேறு விஷயமா நான் போயிருந்தேன், ஒரு ஷூட்டிங்கோசம் நான் போயிருந்தேன். ஆனால் எனக்கே தெரியாமல் அந்த இடத்துல ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நாங்கள் எடுத்தோம். ஆனால் ரொம்ப அழகாக வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். அங்கே இருக்கிற அந்த இயற்கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குன்னு கூட சொல்லாங்க. அதுவும் அங்கே இருக்கிற அந்த தண்ணியோட தூய்மை, அந்த இயற்கையோட அழகு, அந்த க்ரீனிஷு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக நான் அந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு தான் நான் ஃபுட்டேஜ்லாம் எடுத்தேன். ஏன்னா நான் அப்போ கேமரா கொண்டு போகல, நாங்கள் ஏன்னா வேறு ஒரு விஷயமா போயிருந்தோம். ஸோ அதனால் நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இயற்கை சார்ந்த ஒரு வழிபாடு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எப்படி வழிபட்டாங்க, எப்படி நம்ம இயற்கையில் ஒரு நதிக்கரை ஓரமாக ஒரு பெரிய கோயில் இல்லாமல், ஒரு மண்டபம் இல்லாமல், பெரிய ரொம்ப கிராண்டாக இல்லாமல், இயற்கை சார்ந்த ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு இயற்கை வழிபாட்டு தலங்களை தான் நான் பார்த்தேன். ஸோ ஓரளவுக்கு நான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ நான் போடுறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாமே சொல்லிவிட்டு என்னடா அட்ரஸ் சொல்லாமல் போயிடும்னு சொல்லி நினச்சிடாதீங்க. அதோட அட்ரஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஊட்டி மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்டில் ஊட்டி மலைக்கு அப்படி கீழே கல்லாறு அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு இடம் இருக்குன்னு கூட சொல்லலாம். கல்லாறு, சரிங்களா? கல்லாறு பஸ் ஸ்டாப்னு நீங்கள் கேட்டிங்கன்னாவே எல்லாருமே இறக்கி விட்ருவாங்க. மேக்ஸிமம் ஊட்டி போகிறீங்க, ஊட்டி மட்டும் போயிட்டு மேலே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இயற்கையான ஒரு இடத்துல, ஒரு நதி ஒரு இடத்துல, அதுவும் சின்ன சின்னதாக கல் கல் பெருசு பெருசாக, ஃபாரினில் எப்படி, ஃபாரின் எதுக்கு ஃபாரின், நம்ம இந்தியாவில் இன்னும் எவ்வளோ அழகான இடம் இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இவ்வளோ ஒரு அழகான ஒரு இடத்த நம்ம ஊட்டியில் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக மேட்டுப்பாளையம் நீங்கள் போனால் கூட நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபேமிலியோடு போகிற ஒரு அழகான ஒரு இடங்க, அதனால தான் நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. அந்த இடத்த நீங்கள் பாருங்கள், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஏன்னா பார்க்கலாம், வாங்க. பை பை, டாடா டாடா. வெயில் இல்லைனாலும் அந்த ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆனால் இந்த சிவன் சிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்புல இருக்க ஹீட் எல்லாம் குறைஞ்சுன்னு கூட சொல்லலாம். எதனால் நான் சொல்கிறேன்னா, இந்த சிவன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலாவோ அல்லது ஒரு சிலையாவோ அல்லது வேறு விதமான சிவன் வழிபாட்டு தலங்களை விட இதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு மரத்தோட வங்குல இருக்குன்னு கூட சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தோட வங்குல இருக்குன்னு கூட சொல்லலாம். அதுவும் அத்தி மரம், அது அத்தி மரங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்புன்னு கூட சொல்லலாம். அத்தி பூத்தார் போல அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கீங்களா, சேம் அதே மாதிரியே அத்தி மரத்தில் அந்த வங்குல சிவன் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஒரு அதிசயம் கூட சொல்லலாம். இந்த கோயிலுக்கு வந்தால் ஒரு ஃபேமிலியோடு வரலான்னு கூட சொல்லலாம். எதனாலங்க நீங்கள் ஃபேமிலியோடு வரணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இருக்குது, அருவி இருக்குது, ரொம்ப ஒரு அழகான ஒரு இயற்கை எழில் குஞ்சிற ஒரு அழகான ஒரு இடத்துல இருக்குன்னு கூட சொல்லலாம். நீங்கள் வந்தீங்கன்னா இதில் அழகாக குளிச்சுட்டு அழகாக நீங்கள் சிவனை வழிபட்டுட்டு ஒரு ஃபேமிலியோட குழந்தைங்களோட கொண்டாடக்கூடிய ஒரு அழகான ஒரு இடம் தான் நம்மளுடைய மேட்டுப்பாளையம் அத்திமரத்து சிவன் கோயில்னு கூட சொல்லலாம். Thank you.
இப்போ நாம நம்மளுடைய மேட்டுப்பாளையத்தில் இருக்க அந்த சிவன் கோயிலுக்கு வந்துட்டுன்னு கூட சொல்லலாம். இதை சிவன் கோயில்னு சொல்றதை விட ஒரு 2000 வருடம் பழமையான ஒரு அத்தி மரத்து கீழே சிவன் சிலை இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த மரத்தோட வேர்லாம் அப்படியே நீங்க பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. கண்டிப்பா சிட்டியில இருக்கிறீங்கனால கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மரத்தை வந்து பார்க்கவே முடியாது. ஸோ அதனால நீங்க அப்படியே கீழே பாருங்க. சத்தியமாக சொல்கிறேன், எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு இடம். ரொம்ப ஆழமே இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு அழகான ஒரு நதி, ஒரு கால்வாயின்னு கூட சொல்லலாம். இன்னும் இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்களும் வந்தால் கண்டிப்பாக குளிக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி இடத்த வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபேமிலியோடு வரக்கூடிய ஒரு அழகான ஒரு இடங்க. தண்ணி பாருங்க எவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்க. அத்திமரத்துல சிவன் இருக்கிறது இந்த இடம் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த அத்திமரம் வந்து ஒரு 1000 ஒரு பழமையான ஒரு மரம் தான். அதெல்லாம் பல ஆண்டுகளாக சொல்றாங்க, 1000 சொல்றாங்க, எவ்வளவு பெரிய சொல்லியிருக்கிறாங்க நான் கேட்டிருக்கிறேன். கண்டிப்பா ரொம்ப ஒரு அழகான ஒரு மரம்னு கூட சொல்லலாம். இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு இவரு வந்து பாத்தீங்கன்னா உதவியா இருந்தவர்னு கூட சொல்லலாம். இவங்களாலதான் நாங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்தோம்னு கூட சொல்லலாம். இந்த இடம் எப்படி இருக்கு, இந்த இடத்தோட அழகு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். கண்டிப்பா இந்த மேட்டுப்பாளையத்துல இது எந்த இடம் சார், இந்த ஊர் பேர் என்ன சார்? ஆனா இந்த ஏரியா நல்லா இருக்கும், நல்லா இயற்கையா இருக்கும், நல்லா நீங்க வந்தா குளிக்கலாம். அந்த அத்திமரம் சிவன் வந்து மிக சிறப்பான ஒரு சிவன் சார். வந்து கூப்பிட்டீங்கன்னா அவங்க லைஃப்ல ஏதாவது ஒரு நினைக்கிறீங்க, ஏதாவது ஒரு சாதிக்கணும், ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் இருந்தால் அதில் வந்து கூப்பிடுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும் சார். கண்டிப்பாக இந்த இடம் வந்து நீங்கள் காட்டினது ரொம்ப நன்றி சார். இந்த இடத்துல எப்பயுமே தண்ணி இதே மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்குமா இல்லை எப்படி? இப்போ இது கம்மியாக வருது, இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த சம்மர் சீசன் இல்லையா, அதனால கம்மியாக வருது. ஆனால் மழை காலத்தில் இன்னும் நிறையா வரும்.
கண்டிப்பா கண்டிப்பா சார். இன்னும் இந்த மேல போனாலும் என்ன தண்ணி இந்த மாதிரிலாம் ரொம்ப இயற்கை ரொம்ப அழகா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆமா அண்ணா மேல போலாம், ஆனா இதே வந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம், ரொம்ப தூரம் போக முடியும் சார். அதாவது சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, லேடிஸ் அந்த மாதிரி நீங்க வந்தீங்கன்னா முன்னாடியே குளிச்சுட்டு சாமியை பாத்துருங்க. ஒருவேளை பசங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நீங்க மேல வர்றது கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்றது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம் இந்த சீசனுக்கு. சார் நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சேலம். சேலம். அதாவது பாத்தீங்கன்னா இவரும் சேலத்துல இருந்து எனக்கு சொன்னாரு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு. சார் இந்த மேட்டுப்பாளையத்துல இந்த இடத்தோட வேற ஏதோ ஒரு கோயில் அந்த மாதிரிலாம் இருக்கா? சிவன் கோயில் நிறைய கோயில் இருக்குது, ஆனா இங்க எங்களுக்கு வந்து இதுதான் சிறப்பு. அதாவது பாத்தீங்கன்னா நிறைய கோயில் வந்து பாத்தீங்கன்னா கருங்கல்னால கட்டியிருப்பாங்க, இயற்கையா உருவாக்குன ஒரு சிவன் கோயில் தான் இந்த அத்திமர சிவன் கோயில் கூட சொல்லலாம். சார் கண்டிப்பா இந்த இடத்துக்கு ஃபேமிலியோட நம்பி வரலாம். கண்டிப்பா கண்டிப்பா ஃபேமிலியோட தான் அங்க இருக்காங்க. அப்படியே முன்னாடி பேக்ரவுண்ட் போய் பாருங்க சார். கண்டிப்பா எல்லாமே பாருங்க, முன்னாடி குளிச்சிட்டு இருக்காங்க. ஃபேமிலியோட வர ஒரு அழகான ஒரு இடம் தான் நம்மளுடைய மேட்டுப்பாளையத்துல இருக்க அத்திமரத்து சிவன் கோயில் கூட சொல்லலாம். சரி வாங்க என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் சார். நம்ம குளிச்சுட்டு போய் சாமியை பார்க்கலாம். கண்டிப்பா சார். கண்டிப்பா ஓகே, ரொம்ப நன்றி. சத்தியமா சொல்றேன், பியூர் வாட்டர் கூட தோத்துரும், ரொம்பவே நல்லா இருக்கு கூட சொல்லலாம். இந்த தண்ணி ரொம்ப ஒரு சுத்தமா இருக்கு கூட சொல்லலாம். நீங்களே பாருங்க, ரொம்ப ஒரு அழகா இருக்கு கூட சொல்லலாம், ரொம்ப சூப்பரா இருக்கு கூட சொல்லலாம். சத்தியமா சொல்றேன், நான் சொன்னது நினைச்சீங்க லெவல். சொல்லுங்க.